வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது மகளிருக்கான சமூக நலத்திட்டங்கள். ஓகேங்களா, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சமூக நலத்திட்டங்கள் குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் இந்த திட்டங்களை தீட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மகளிர், குழந்தைகள், முதியோர், ஆதரவற்றோர், விதவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் தனித்தனியா இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கேர் கொடுத்துட்டு இவங்களைய முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இந்த சமூக நலத்திட்டங்கள். ஓகேங்களா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மகளிர் நலத்துறை. ஓகேங்களா, மகளிர் நலத்துறை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1947 தொடங்கினாங்க, ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அடுத்து மத்திய சமூக நலவாரியம். ஓகேங்களா, சென்ட்ரல்ல வந்து சமூக நலவாரியம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1952 தொடங்கினது மத்திய சமூக நலவாரியம். அதுவே மாநில சமூக நலவாரியம். ஓகேங்களா, மாநிலத்தில் சமூக நலவாரியம் எப்போ தொடங்கினாங்கன்னா 1954 தமிழக அரசு தொடங்கினாங்க. இந்த சமூக நலவாரியம் தான் இந்த சமூக நலத்துறை திட்டங்களை வந்து சிறப்பாக செயல்படுத்தி வருது. இந்தியாவிலேயே அதிகமாக திட்டங்களை தீட்டி மக்களுடைய நல்வாழ்வுக்கு செயல்படுறதுக்கு உதவிகரமாக இருக்கிற ஒரு மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு. ஓகேங்களா, சமூக நலத்துறை சிறப்பாக செயல்படும் மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான். ஓகேங்களா, தமிழக மகளிர் ஆணையம். ஓகேங்களா, தமிழக மகளிர் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1990 தொடங்கப்பட்டது. 1990 தமிழக மகளிர் ஆணையம், இந்த 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடிக்கடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1947, 1952, 1954, 1990. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். ஓகேங்களா, இது வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த. ஓகேங்களா, குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை உலகத்திலேயே நம்ம தான் வந்து முதல் முதல்ல கொண்டு வந்தோம். ஓகேங்களா, உலகத்திலேயே நம்ம நாடு தான் வந்து முதல் முதல்ல குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்தது. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த பேர்ல கொண்டு வந்தாங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். இது தொடங்கப்பட்ட வருடம் 1956. அடுத்து அதே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம். ஓகேங்களா, இது குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 56, இது மகப்பேறு உதவி திட்டம் 86. 56 சொல்லிட்டு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. தொடங்கப்பட்ட வருடம் 1986. இதோட நோக்கம் என்னன்னா பேறு காலத்துல, ஓகேங்களா, அதாவது மகப்பேறு காலத்துல பண உதவி, ஏழை பெண்களுக்கு பண உதவி அளிக்கிறது தான் இதோட நோக்கம். இந்த மகப்பேறு காலத்துக்கு முன்னாடி 2 அத பேறு காலம் முடிந்து பின்னாடி 2 நிதி உதவி அளிப்பாங்க. ஓகேங்களா, இந்த திட்டத்தின் பேர்ல. ஓகேங்களா, இந்த 2 திட்டத்தை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பாக்குறது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம். ஓகேங்களா, சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். இதோட நோக்கம் எதுக்குன்னா ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஓகேங்களா, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சுய தொழில் மூலம் வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தரதுதான் இதோடைய முக்கிய நோக்கமா இருக்கு. யாருக்கெல்லாம் ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து சுய தொழில் மூலம் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரதான் இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திர வழங்கும் திட்டம். இதுக்கு கல்வி தகுதி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா கல்வி தகுதி எதுவுமே இல்லை. படிக்கலையானா கூட பரவாயில்ல. வருமான வரம்பு ஆண்டு வருமானம் 72,000 மேல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த இலவச தையல் மிஷின் வாங்கறதுக்கு எவ்வளவு இருக்கக்கூடாது, ஆண்டு வருமானம் 72,000 மேல இருக்கக்கூடாது. வயது வரம்பு, ஓகேங்களா, வயது வரம்பு வந்து இதுக்கு 20 to 40 இருக்கணும். ஓகேங்களா, 20 to 40 இருக்கணும். அடுத்து இதுக்கு யார போயிட்டு அப்ரோச் பண்றது, அணுகிறதுன்னு பார்த்தா மாவட்டத்துல வந்து சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்க சமூக நல அலுவலர் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்கலாம். அங்க உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் அப்படி இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்டயும் முறையிடலாம். இல்ல மாநில சமூக நலத்துறை ஒரு டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கு, அந்த அங்க போயிட்டு முறையிடலாம் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பாக்குறது
மகளிருக்கான திருமண உதவி திட்டங்கள், ஓகேங்களா? மகளிருக்கான திருமண உதவி திட்டங்கள் நம்ம ஏற்கனவே இயர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இதில் வந்து என்னென்னலாம் திருமண உதவி திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஐந்து வகையான திருமண உதவி திட்டங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மூவலூர் ராமமிர்த அம்மையா நினைவு திருமண உதவி திட்டம், ஓகேங்களா? அடுத்து டாக்டர் தர்மம்பால் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம், ஓகேங்களா? விதவை மறுமணம் டாக்டர் தர்மம்பால். அடுத்து ஈவேரா மணி அம்மையார் நினைவு, இது வந்து ஏழை விதவையர் மகள், ஓகேங்களா? ஏழை விதவையோட மகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய திருமண உதவி திட்டம் தான் ஈவேரா மணி அம்மையார். இது வந்து பொறுத்துகளை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த திட்டங்கள்லாம் பேர் கொடுத்துட்டு எது இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், இதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து அன்னை தெரேசா நினைவு ஆதரவற்ற பெண்கள், ஓகேங்களா? அன்னை தெரேசா எதுக்குன்னா ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எதுக்குன்னா கலப்பு திருமண உதவி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பேரு, இதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கெல்லாம் தகுதிகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது கரெக்டாக தெரிதான்னு பார்த்துக்குங்க, தெரியலையனா கொஞ்சம் ஜூம் பண்ணி படிச்சுக்குங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் மூவலூர் ராமமிர்த அம்மையார், ஓகேங்களா? மூவலூர் ராமமிர்த அம்மையார் இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது, ஏழை பெண்கள், ஓகேங்களா? ஏழை பெண்கள் இதுக்கு ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்குன்னா 72,000 இருக்கணும், ஓகேங்களா? ஆண்டு வருமானம் 72,000 இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வயது வரம்பு 18, அதாவது மணமகளுக்கு வந்து 18, ஆணுக்கு வந்து 21 இருக்கணும் அப்படின்றாங்க, ஓகேங்களா? கல்வித்தகுதி வந்து 10th வந்து பாஸ் ஆகிருக்கலாம் இல்லை ஃபெயில் ஆகிருக்கலாம், 10th தேர்ச்சி அல்லது தோல்வி, ஓகேங்களா? இதுவே எஸ்டி அதாவது பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க 10th படிச்சிருந்தாவே இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அடுத்து விண்ணப்பிக்கும் காலம், ஓகேங்களா? இது எத்தனை நாளுக்குள்ள விண்ணப்பிக்கணும்னா திருமணத்துக்கு 40 நாளைக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுக்கு இந்த மூவலூர் ராமமிர்த அம்மையாரோட திட்டத்துல என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தா 8 கிராம் தங்கமும், ஓகேங்களா? 8 கிராம் தங்கமும், அதாவது டிகிரி முடிச்சிருந்தா பட்டம் படித்தவர்னா 50,000 அல்லது பட்டம் பெறாதவர் டிகிரி முடிக்காதவங்க அப்படி இருந்தா 25,000 தராங்க, ஓகேங்களா? இது மூவலூர் ராமமிர்த அம்மையாரோட திட்டம். அடுத்து ஈவேரா மணி அம்மையார் திட்டம், ஈவேரா மணி அம்மையார் விதவை மகள் திட்டம், ஓகேங்களா? இதுக்கு ஆண்டு வருமானம் 72,000 இருக்கணும், அதே வயது வரம்பு பெண்ணுக்கு வந்து 18, ஆணுக்கு 21, ஓகேங்களா? இதுக்கு கல்வி தகுதி இல்லை. விண்ணப்பிக்கும் காலம் வந்து இதே திருமண நாளுக்கு 40 நாளைக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிடணும். பயணம் அதே பயன்தான், 8 கிராம் தங்கம், ஓகேங்களா? பட்டம் வாங்கியிருந்தா டிகிரி முடிச்சிருந்தா 50,000, டிகிரி முடிக்கலையானா 25,000 தராங்க, ஓகேங்களா? அடுத்து அன்னை தெரேசா ஆதரவற்ற பெண்கள் இந்த திட்டத்தில் ஆண்டு வருமானம் எதுவும் இல்லை, ஆண்டு வருமானம் இதுக்கு தேவையில்லை அப்ளை பண்ணுறதுக்கு ஆதரவற்ற பெண்களுக்கு. அடுத்து இதுக்கு வயது வரம்பு வந்து 18, ஆணுக்கு 21, பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 21 இருக்கணும். அடுத்து கல்வி தகுதி இதற்கு தேவையில்லை, ஆதரவற்ற பெண்ணுக்கு கல்வி தகுதி தேவையில்லை. அடுத்து விண்ணப்பிக்கும் காலம் சேம் தான், 40 நாளைக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடணும். பயணம் அதே பயன்கள் தான் தராங்க, ஓகேங்களா? பட்டம் வாங்கியிருந்தா டிகிரி முடிச்சிருந்தா 50,000, டிகிரி முடிக்கலையானா 25,000, 8 கிராமும் தங்கமும் தராங்க. அடுத்து டாக்டர் தர்மம்பால் விதவை மறுமண திட்டம், ஓகேங்களா? இதற்கு வந்து ஆண்டு வருமானம் எதுவும் இல்லை, பெண்ணுக்கு வந்து இது விதவை மறுமணம்ன்றதுனால பெண்ணுக்கு 20 வயது, ஓகேங்களா? அடுத்து ஆணுக்கு வந்து 40 வயதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வித்தகுதி வந்து இது எதுவுமே இல்லை. விண்ணப்பிக்கும் காலம் அதாவது திருமணம் மறுமணம் முடிந்த பிறகு 6 மாத காலத்திற்குள்ள அப்ளை பண்ணணும். விதவை மறுமணம் இருக்குல்ல, மறுமணம் முடிந்து 6 மாத காலத்திற்குள்ள அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்கீம் இருக்கு, ஸ்கீம் வந்து இது தனித்தனியாக பிரித்து போடுவாங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்கீம் தான். அதே 50,000 25,000 தான்,
ஆனா வந்து இதை வந்து டெபாசிட் மாதிரி, கையில கொஞ்சம் காசும் டெபாசிட் மாதிரி கொஞ்சம் காசும் போடுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 8 கிராம் தங்கம் எல்லாத்துக்கும் சேம் தான். 50,000 வந்து தருவாங்க, அதுல 30,000 ஃபர்ஸ்ட் வந்து கையில தந்துருவாங்க, அதுக்கப்புறம் இருக்கிற மீதி 20,000 வந்து, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து 8 கிராம் தங்கம் சேம் தான், இதுல 50,000 30,000 கையிலையும் 20,000 டெபாசிட்லயும் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கு 25,000, இதுல ரெண்டு ஸ்கீம் இருக்குன்னு சொன்னேன். ஓகேங்களா, பட்டம் வாங்கியிருந்தா 50,000, பட்டம் பெறலைன்னா 25,000 சொன்னேன். ஓகேங்களா, அதுல வந்து 15,000 வந்து கையில கொடுப்பாங்க, 10,000 வந்து டெபாசிட்டா போயிடும். ஓகேங்களா, அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமணம், இதுக்கு வந்து ஆண்டு வருமானம் எதுவுமே இல்லை. அடுத்து பெண்ணுக்கு வந்து 20 வயதும் ஆணுக்கு 40 வயதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்வி தகுதி இதற்கு எதுவுமே இல்லை. விண்ணப்பிக்கும் காலம், இதுக்கு மட்டும் விண்ணப்பிக்கும் காலம் இருக்கு, திருமணம் முடிந்து 2 வருஷத்துக்குள்ள அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா, கலப்பு திருமணம் பண்ணியிருந்தா 2 வருஷத்துக்குள்ள அப்ளை பண்ணிடணும். அடுத்து பயன்கள் பார்த்தா இதே பயன்கள் தான், 8 கிராம் தங்கம் தருவாங்க, 50,000 30,000 கையிலையும், 20,000 வந்து டெபாசிட் பண்ணிருவாங்க, 25,000 15,000 கையிலையும், 10,000 வந்து டெபாசிட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா, இது வந்து பயனுள்ள தகவல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குன்னு மட்டும் படிக்காம நம்மளை சுத்தி இருக்க ஏழை மக்களுக்கும் இதை இந்த ஸ்கீமை பத்தி சொல்லலாம். ஓகேங்களா, நம்மளும் பயனடையலாம். இது போன்ற வீடியோ வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து பெண்களுக்கான திட்டங்களை பார்த்தோம், அடுத்து பெண் குழந்தைக்கான திட்டமும், அதுக்கப்புறம் முதியோருக்கான திட்டம் சொல்லிட்டு தனித்தனி திட்டங்களா அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க தொடர்ச்சியா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.